நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி என்னுடைய வணக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். ஆனாலும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முத்தமிழ் அதிலே ஒரு 5 மணித்துளிகளை கழித்து கொள்வார் என்பதனாலேயே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். திக்கு பசாரிலே இருந்த தோப்பாவின் இலக்கிய அரங்கத்திற்கே வரக்கூடிய எழுத்தாளர்கள் படைப்பாளர்களில் எங்கள் கல்லூரியினுடைய நன்முத்துக்களாக நாம் இருவரை நினைப்பது உண்டு. ஒன்று சே திவான், அதற்கு அடுத்தவர் நம்முடைய தீன் அவர்கள். ஏனென்றால் ஒரு தாயை போல இன்றபொழி சான்றோன் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமைப்படக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். தான் பயின்ற கல்லூரிக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நிலைப்பாடு, நான் அப்படித்தான் நினைக்கின்றேன், அந்த எண்ணத்தில்தான் அவர்கள் என்னை தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, இது அவர் பயின்ற கல்லூரிக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு என்ற அடிப்படையில் நான் அதனை ஏற்றுக்கொண்டேன். எந்த ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் எழுத்தாளர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் ஒவ்வொரு சமுதாயத்தையும் தன்னுடைய கருத்துக்களால் கட்டமைக்கின்றார்கள், வடிவமைப்பு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட படைப்பாளிகளை, பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை, ஓவியர்களை அவர்கள் வாழும் காலத்திலேயே அடையாளம் கண்டு அவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில்தான் ஒரு எழுத்தாளரை, அவர் வழக்கறிஞர் என்கின்ற நிலையை தாண்டி ஒரு எழுத்தாளரை சிறப்பு செய்வதற்காக இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமானது இந்த அரங்கத்திலே திரண்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இவர் இந்த கதை தொகுப்பை என்னுடைய கையிலே கொண்டு வந்து கொடுத்த ஐயா, ஒரு 2 கதைகளுக்காவது நீங்கள் வந்து இந்த பிழைகளை திருத்தி தர வேண்டும் என்று வந்து சொன்னார். இந்த கதைகளை எடுத்து நான் வாசிக்க தொடங்கினேன். 2 வெற்றி மெருவு ஐமுன் ஒற்று மிக வேண்டும், 4 வெற்றி மெருவு கோவுமன் ஒற்று மிக வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய இயந்திர கதிகளை ஏங்கிக் கொண்டிருந்த என்னுடைய இந்த மூளையானது அந்த மூளைப்பகுதியில் செல்ல 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 2 பத்திகளை கடந்த பிறகு இதயம் வந்து ஒட்டி கொண்டு விட்டது அங்கே. அதற்கு பிறகு எனக்கு நன்னூலர் தொல்காப்பியர் எல்லாருமே மறந்து போய்விட்டார்கள். அந்த கதையினுடைய கருவம், அந்த கதையை இவர் எவ்வாறு பிணைத்திருக்கின்றார் என்ற செய்தியும் தான் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்தது. ஒரே மூச்சியில், ஒரே நேரத்தில் நான் அமர்ந்து இந்த கதையை நான் வாசித்து முடித்து விட்டேன். மருத்துவர் கூட சொன்னார், கழுத்து வலி திரும்ப வந்துவிடும், நீண்ட நேரம் ஒரே நேரத்தில் இப்படி அமர்ந்து பணி செய்யக்கூடாது இருந்த எச்சரிக்கையையும் மறந்து நான் வாசித்தேன். சிவசு சொன்னதை போல அந்த கதைகளோடு நான் வந்து பயணித்தேன். இன்னொரு கதையை என்னுடைய உள்ளத்திலே உருவாக்கியது. தாமிரவணி நதிக்கரையை களமாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த கதையிலே நான் சந்தித்த மனிதர்கள், நான் என்னை கடந்து சென்றவர்கள், நான் உணர்ந்தவர்கள் அனைவரையும் என்னால் இந்த கதையிலே பார்க்க முடிந்தது. படித்து முடித்துவிட்டு என்னுடைய அலமாரியை ஏறிட்டு பார்த்தேன். புன்னகை கதையிலே இவர் சொன்னதை போல அங்கே இயேசுநாதர் ஆடுகள் சிதறி மேய்ந்து கொண்டிருக்க கையிலே துரட்டியை வைத்து கொண்டு என்னை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தார். ஆகா, என்ன இதைத்தான் தமிழ்ச்செல்வன் அங்கே தோப்பா ஒரு செய்தியை சொன்னதாக சுட்டி காட்டியிருப்பார். ஆக அதோடு நான் பயணப்பட்டேன். என்னுடைய ஊரிலே இருக்கின்ற நேரத்திலே ஆரைக்குளத்திலிருந்து கேட்கக்கூடிய அம்மா அம்மா ஆட்டுக்குட்டி தேவன் ஆட்டுக்குட்டி என்ற பாடல் என்னுடைய காதிலே ஒடிக்கின்றது. இன்னொரு கிளைக்கதை வருகிறது. என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அந்தோணியார் கோயிலிலே போய் அடக்கமாகி அவருக்கு காக்கைக்கு சோறு வைக்கின்ற நேரத்தில் அந்த காக்கையானது அந்த சர்ச்சிலே அமர்ந்து விட்டு கரைந்து அதற்கு பிறகுதான் உணவை எடுக்க வரும் என்று பாட்டி சொன்ன அந்த செய்திகளும், என்னுடைய இல்லத்திலே தீபாவளி பொங்கலிலே வந்து என்னுடைய அன்பு கல்லூரி பேராசிரியர்களெல்லாம் அனைவரும் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும், அதையும் தொடர்ந்து நான் எழுதிய ஒரு புத்தகத்தை என்னுடைய அன்பு தம்பி தாமஸ் அவர்களுக்கு இந்த நூல் காணிக்கை என்று எழுதிய போது, வேயண்ணா மாணிக்கம் என்பவர் வேத மாணிக்கமா என்று சிலர் கேட்ட அந்த நிகழ்வும், ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒருமைப்பாடான ஒரு பார்வை நம்முடைய அருமை மாணவரிடமும் இருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கின்ற போது என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாம் விதைத்த விதைகள் சரியாக வளர்ந்திருக்கின்றன என்பதைத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது ஒரு படைப்பாளன்,
இந்த கதையை முழுமையாக சொல்வதற்கு இருந்தால் அந்த எழுத்தாளர்கள் தான் என்ன செய்கின்றார்கள் என்றால், நம்முடைய உள்ளத்தில் ஒரு மூளையில் எங்கோ முடங்கி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு, நேர்மை, பாசம், மனிதாபிமானம், மனித மாண்பு இவற்றையெல்லாம் தட்டி எழுப்பி, இவற்றையெல்லாம் புலப்படுத்தி அவற்றை வெளியே கொண்டு வருகின்றது. இது படைப்பாளிகளால், பேச்சாளர்களால் மட்டுமே நிச்சயமாக முடியும். போர் வெறி கொண்ட அசோகன் அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலகமகா சக்தி என்று சொல்ல வைத்தது எது? புத்தனுடைய அந்த பேச்சு. அதுபோன்ற ஒரு உணர்வுகளை ஒவ்வொரு கதைகளிலேயும் இருந்து அவர் தட்டி, அது இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் அவருடைய கதைகள் முழுவதும் ஒரு அன்பினுடைய பிசைவு. அதுவும் மௌன ஊஞ்சல் என்ற கதையை சொல்லுமானால் அன்பு என்ற பொருளையே பிசைந்து கட்டு அமைக்கப்பட்ட ஒரு கதையாகத்தான் விளங்குகிறது. எல்லா கதைகளிலும் ஊடுநூலாக ஊடுருவி செல்வது அந்த அன்பு இல்லையா? அந்த ஓதுவார் அந்த பையனை பார்த்து, எந்த ஊரப்பா என்று கேட்பதிலேயே, அந்த சொல்லிலேயே, அதாவது இந்த சொற்கள் எல்லாம் சாதாரண சொற்கள் தான், ஆனால் அவர் அந்த சொற்களிலே கட்டமைத்திருக்கக்கூடிய உணர்வுகள், எந்த ஊரப்பா என்று சொல்லுகின்ற போதே அந்த அன்பு கனிவு அங்கே இருக்கின்றது. அவனை தொடுகின்றார், அந்த தொடுதலிலும் ஒரு அன்பு உணர்வை அவன் வந்து சுவைக்கின்றான். தன்னுடைய தந்தை கூட தன்னை இப்படி தொட்டது இல்லையே என்று நினைக்கின்றான். என்ன செய்தி? பள்ளிக்கூடத்தில் டியூப் லைட் பூ, இவ்வளவுதானா? இந்த உரையாடல்களிலே ஒரு அந்த மான, இந்த உரையாடலை வேறு ஒருவர் பேசுவதாகவே வைத்திருப்போம். டேய் யாரா அவன், பள்ளிக்கூடத்தை ஏமாத்திட்டு இங்கே வந்து ஊர் சுற்றி கொண்டு இருக்கிற, அப்படிங்கிட அவனை என்றால் என்ன நடந்திருக்கும்? ஒன்று, அந்த மாணவன் அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று தன்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்தியிருப்பான், அல்லது அவரை நீர் யாரையா என்னை கேட்பதற்கு என்று பதில் பேசியிருப்பான். ஆனால் இந்த தொடுதல், இந்த அன்பு தொடுதல் தான் கடைசியில் அவருடைய பிணத்தை தள்ளி கொண்டு செல்லும் போதே அவனுக்கு ஒரு சப்பரத்தை தள்ளி கொண்டு செல்வதை போன்ற ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துவதை நாம் வந்து பார்க்கின்றோம். அதுபோலவே, அதாவது இந்த அனைத்து கதைகள்லையும் நாம் பார்க்கக்கூடிய எழுத்து நடைகளில் ஒரு வீணையினுடைய நாதத்தை பார்க்கின்றோம், ஒரு நகைச்சுவை உணர்வை பார்க்கின்றோம், குழந்தையினுடைய சிரிப்பை பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் வைரம் பாய்ந்த தீர்க்கமான ஒரு உறுதிப்பாட்டையும் சாதாரண சொற்களில் அம்மாவிடம் போய் கேட்பார் இல்லையா? அப்படி அந்த கதைகளற்ற கதைகளை கேட்கும்போது, உறவினர் சொன்ன கதையை பற்றி கேட்கும்போது அம்மா சொல்லும், கேட்கின்ற போது அதை விடு, அது முடிந்து போன கதை, முடிந்து போன கதையை பேசுவதால் பொழுதை தான் போகும், நீ உன் வேலையை பார். ஆனால் அப்பா என்ன செய்கிறாரு, ஆண்டு முழுவதும் பழங்கதையை பேசி பேசி பேசியே பொழுது கழித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த அம்மா வந்து சொல்லுகின்றார், அதை விடு என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிப்பாடு என்பது வெறும் சமூக அறிவுரைகளை மட்டுமில்லாமல் அது அறிவியல் பூர்வமாக சந்திக்கக்கூடிய ஒரு உணர்வும் அவரிடம் இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது ஒரு உயிரற்ற பொருளிடம் கூட அதனுடைய அன்பை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சக்தி அவருடைய கதையில் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு ஃப்ரிட்ஜினுடைய மரணம், ஒரு ஃப்ரிட்ஜ் என்று சொல்லக்கூடியது உயிரற்ற ஒரு பொருள், உயிரற்ற பொருள்களிலும் கூட மனிதன் தன் அன்பை செலுத்த முடியுமா? முடியும். அந்த மரபுதானே நமக்கு இருக்கின்றது. ஒரு மரத்தை பார்த்து இது என்னுடைய சகோதரி என்று சங்க இலக்கியத்திலே சொல்லவில்லையா? ஒரு கண்டுக்குட்டியை தன்னுடைய கழுத்தை அரவணைத்து கொண்டு, அழாதே உன் அம்மா இதோ வந்து விடுவார் என்று முல்லைப்பாட்டு சிறுமி வந்து சொல்லவில்லையா? மயிலுக்கு போர்வையையும் முல்லைக்கு தேரையும் பாரி கொடுத்தானே. இதெல்லாம் எதை காட்டுகின்றது? உயிரற்ற பொருள்களில் கூட நாம், அதுவும் கூட அவர் என்ன செய்கிறார், மரணம் என்று சொல்கின்றார். அந்த ஃப்ரிட்ஜை எடுத்துக்கொண்டு செல்லும் போது அந்த குட்டியானையில் செல்லுவது ஒரு ஸ்ட்ரெச்சரில் செல்லுவது போல இருந்தது. அந்த முக்கு திரும்பு வரை பார்த்தாள் அவள் சன்னல் வழியாக. பொதுவாக பிணத்தை முக்கு திருப்பி அனுப்புவது என்பது ஒரு நடைமுறை. அதுவரை பார்த்தபோது அவளுடைய கண்களிலே கண்ணீர் துளித்தது, அதை விரலால் எடுத்து எரிந்தாள் என்று சொல்கின்றாள். இதுதான் அன்பிற்கு உள்ள ஒரு தன்மை. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொன்னார். அதெல்லாம் இப்படி இவர் மீதுதான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சிறந்த உணர்வுகளையெல்லாம் படைத்து இருக்கின்றார் ஆழ்வாளர். புன் கண்ணீர், அதைத்தான் அந்த அம்மா அப்படி எடுத்து வீசுகின்றது. பூசல் தரும் என்ற அந்த இலக்கணத்திற்கு ஏற்ப உயிரற்ற ஒரு பொருளிடம் கூட அவர் அந்த உணர்வுகளை சொல்லக்கூடிய பாங்கானது அவருடைய உள்ளத்தை, அதாவது படைப்பாளியினுடைய உள்ளமானது தங்கம் நிற்கின்ற தராசை போன்று மென்மையானது. அந்த மென்மைத்தன்மையை நாம் காண முடிகிறது. நான் பல செய்திகளை பார்த்து வாசிக்கின்ற போதே வாய்விட்டு சிரித்திருக்கின்றேன். இந்த ஆணை பாத்தி
குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க இனிமேல் நீங்கள் எங்கும் போக வேண்டாம். ஏன்னா அவர் வந்து சென்னைக்கு வேலைக்கு சென்றவர், அந்த சாத்தூரில் ஒரு யானையை பார்த்த உடனே இறங்கி கையில் கொண்டு போன பணத்தையெல்லாம் செலவு செய்து விட்டு ஊரில் போய் பணம் எடுத்து வருகின்றேன் சொன்னால் நாங்கள் கோயில்பட்டியில் இருப்போம் வாருங்கள் என்று அவனு சொல்லியிருப்பார். வீட்டில் அனைவரும் இவரை தேடி அழுது அரட்டி கடைசியில் நீர் ஒரு ஆளாக எங்கள் வீட்டிலே எரிங்கள் என்று சொன்னபோது அவன் கடைசி வரி அவன் கோயில்பட்டிக்கு போவதை பற்றி நினைத்து கொண்டு இருந்தான் என்று அந்த கதையிலே அவர் சொல்லுவார். ஆனால் அவர் இன்னும் அப்படித்தான் இருக்கின்றார், இந்த யானையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே இருக்கின்றார் என்று சொல்லுவார். இன்னொன்று மேலப்புழைத்தை பற்றி ஒரு பதிவு. நான் சிறு வயதில் இருந்தே அந்த மேலப்பாளையம் தெருவிலே வந்து பழகியவன். லாரி வந்தாலும் சரி தெருவை அடைத்து கொண்டு தான் போவார்கள் என்று அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். இது குறையில்லை, ஏன்னா அங்கே தெருவினுடைய அமைப்பு அப்படி. அந்த அம்பையிலிருந்து செல்லக்கூடிய அந்த சாலையினுடைய அந்த பெருஞ்சாலையின் இருமருங்கும் தெருக்கள், அது தெரு எப்படி ஒரு தெரு கிடையாது, ஒவ்வொரு தெருவிலும் இரண்டு தெருக்கள் இருக்கும். அப்போ எல்லாரும் அந்த தெருவை மிக எளிதில், ஒரு வீடு கடந்த உடனே இன்னொருவர் அந்த தெருக்கு செல்வார். ஏன்னா அவர்கள் இங்கேருந்து கடைசி எல்லைக்கு சென்றால் ஒருவர் மின் ஒருவராக செல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவை இல்லை. அதையெல்லாம் நான் சைக்கிளில் செல்லும்போது எவ்வளவோ மணி அடித்தாலும் அவர்கள் விலகாத அந்த தன்மைகளை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். இப்படியாக இந்த கதைகள் முழுவதுமே வாசிக்கக்கூடியவர்களுக்கு திருநெல்வேலி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு இவையெல்லாம் வெளிவரும். ஆனால் இந்த கதையானது ஒரு அருமையான நேரத்தில், அதாவது மனித மாண்புகளுக்கு சவாலிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அதனுடைய ஒரு எதிர்வினையாக காலங்காலமாக இந்த மக்களுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு பொதுமையான சமயம் சாராத ஒரு பார்வை என்பது, அதைத்தான் வெளிநாட்டு அறிஞர்களெல்லாம் வந்து ஜார்ஜ் எல்ஹார்டு குறிப்பிடுகிறார். தமிழ் இலக்கியங்கள் என்பவை சமயம் சாரா இலக்கியங்கள், அதுதான் அந்த இலக்கியத்திற்கு சிறப்பு என்று குறிப்பிடுவார். அது போன்ற அந்த பண்புகளை வெளிக்கொண்டு வந்து இந்த கதைகள் மக்களுடைய உள்ளங்களிலெல்லாம் தொன்னுலக மக்கள் ஒன்றே என்று சொல்லக்கூடிய தூய எண்ணத்தை, தாய் உள்ளத்தை, தொண்டு உள்ளத்தை விதைக்கக்கூடிய கதைகளாக இருக்கின்றன. மேலும் மேலும் அவர் பல சிறந்த படைப்புகளை படைக்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் தாய் தந்தைக்கு அடுத்த நிலையில் அவருடைய ஆசிரியர் என்ற நிலையில் இருந்து அவரை வாழ்த்தி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.